புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சியின் காரணமாக அரசு பள்ளிகளிலேயே முதல் முறையாக ரூபாய் 30 லட்சம் செலவில் உலகத்தரம் வாய்ந்த கூடைப்பந்து மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திமுக பொருளாளருமான செந்தில்குமார் தன்னுடைய தொகுதியில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்க வழக்கம் மற்றும் குற்ற செயல்களால் வாழ்க்கையில் தடமாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நூலகமாக மாற்றியது, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே அரசு வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி மையம் அமைத்து துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருவது, இளைஞர்களை விளையாட்டில் அதிகம் ஈடுபடுத்துவது போன்ற தனது சொந்த செலவில் 10-க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் மைதானங்களை ஏற்படுத்தி கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இளைஞர்களுக்காக தொடர்ந்து செய்து வருகிறார். அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குருவினத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி அரசு பள்ளியிலேயே உலக தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவே ஆகும். அதேபோன்று இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 10-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை நாற்காலிகள் வழங்கப்பட்டது. இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியை பாகூர் தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனா்.